உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஆஹா கல்யாணம் வெப் சீரிஸ் இப்ப நம்ம பிஎஸ்டபிள்யூ ஆப்ல அவைலபிளா இருக்கு, மறக்காம போய் பாருங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷிப் ஸ்போர்ட்ஸ். இன் நம்ம ஒரு ஃபுட்பால், நான் தினேஷ் கோவிந்தசாமி. ஐஎஸ்எல் சீசன் செவன்ல சென்னை எஃப்சி தங்களோட 19வது மேட்ச் நார்த் ஈஸ்ட் கூட விளையாடி முடிச்சிட்டாங்க. இதுல 3-3 அப்படின்னு ஒரு டிரா நடந்திருக்கு. இந்த மேட்ச்ல ரெண்டு டீம்ஸோட பிளேயிங் லெவன் எப்படி இருந்துச்சு, அவங்களோட கேம் பிளான் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஒரு சிங்கிள் ஃபார்வர்டா யாக்கூப் சில்வஸ்டரே ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். இப்படிதான் சென்னை எஃப்சி 4-2-3-1 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. பட் தென் அட்டாகிங் டிரான்சிஷன் போகும்போது 4-4-2 கன்வெர்ட் ஆகிட்டாங்க. இதுல ரெண்டு ஃபார்வர்டா வந்து யாக்கூப் சில்வஸ்டரேவும் அண்ட் லான்சராட்டேவும் இருந்தாங்க. நிறைய நேரம் லான்சராட்டேவும் சாங்தேவும் வந்து அந்த ரெண்டு ஃபார்வர்ட் பொசிஷன்ல மாறி மாறி ஸ்விட்ச் பண்ணி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. சென்னை எஃப்சியோட கேம் பிளான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு மூணு அட்டாகிங் ஃபார்மேஷன் போயிருந்தாங்க. அது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா, ஒன்னு லாங் பால் சென்டர் பேக்ல இருந்து டைரக்டா லெஃப்ட் விங்க்கு டயக்னல் பால் போச்சு. சாங்தே அவரோட பேஸை யூட்டிலைஸ் பண்ணி பாக்ஸ்குள்ள போயிட்டு ஷார்ட்ஸ் இல்லா கிராசஸ் போட்டு இருந்தாரு. இது ஒன்னு. இன்னொன்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்ல இருந்து லான்சராட்டே வந்து அட்டாக கொண்டு போனார். அவர் வந்து ரைட் விங் இல்ல லெஃப்ட் விங்க்கு பாலை கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து பாக்ஸோட எண்டுக்கு போயிட்டு கிராஸ் போட்டு அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க சென்னை எஃப்சி. மூணாவதா இன்னொன்னு அட்டாக் பண்ணாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் பேக்ஸ் வச்சு அட்டாக் பண்றது. ரைட் பேக்ல இருக்க ரீகன் சிங்கும் லெஃப்ட் பேக்ல இருக்க ஜெரியும் வந்து பாக்ஸுக்கு மேலே ஏறி போயிருவாங்க. அப்படி போகும்போது அவங்களோட பொசிஷனை கவர் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் மிட்ஃபீல்டில் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டராக இருக்க மெமோ இல்லைனா எட்வின், இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட பொசிஷன்ஸை ஸ்விட்ச் பண்ணி தேர்ட் சென்டர் பேக்காக வந்து டிஃபென்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. அப்படி ஹெல்ப் பண்ண வந்துட்டதுக்கப்புறம் ரெண்டு ஃபுல் பேக்ஸும் மேலே ஏறி போய் பாலை வந்து சென்ட்ரல் ஃபார்வர்டாக இருந்தால் யாக்கூப்புக்கு கொடுப்பாங்க. யாக்கூப் வந்து மிட்ஃபீல்டில் ட்ராப் டவுன் ஆகி பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு அகைன் ஃபுல் பேக்ஸ் வந்து வைட் ஆஃப் த விங்ஸ் போகும்போது அவங்களுக்கு பாஸ் கொடுத்துட்டு அங்கிருந்து கிராசஸ் வாங்கி ஷார்ட்ஸ் அடிச்சுட்டு இருந்தார், இல்லைனா அவரே சான்சஸும் கிரியேட் பண்ணிட்டு இருந்தார். இப்படி தான் சென்னை எஃப்சி அட்டாக்ஸ் கொண்டு போனாங்க. இந்த அட்டாக்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அதனால தான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வந்து ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டும் வச்சிருந்தாங்க. அண்ட் சென்னை எஃப்சி மூன்று கோல் அடிச்சிருந்தாங்க. இந்த மூன்று கோலில் ஃபர்ஸ்ட் கோல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஷார்ட் பில்டப்பில் தான் வந்துச்சு. இந்த ஷார்ட் பில்டப் எப்படி நடந்துச்சுன்னா, சென்டர் பேக்லேருந்து சிடிஎம்க்கு பால் போகும், சிடிஎம்லேருந்து அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர், அங்கேருந்து வந்து ரைட் விங்குக்கு பால் போகும். அப்போது அந்த டைமில் ரைட் பேக்லேருந்து ரீகன் சிங் வந்து ஃபார்வர்ட் ரன் எடுத்திருப்பார். ரைட் விங்கில் இருந்த ரஹீம் அலி வந்து பின்னாடி ட்ராப் ஆயிருப்பார். ரீகன் சிங் வந்து ரைட் விங்கோட எண்டுக்கு போயிட்டு பாலை ரிசீவ் பண்ணிடுவார். அப்படி பண்ணப்போ வந்து ஃபார்வர்டில் இருந்த யாக்கூப் சில்வஸ்டரே மிட்ஃபீல்டுக்கு லைட்டாக ட்ராப் டவுன் ஆகி அந்த பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு கேமை ஹோல்ட் பண்ணுவார். ஹோல்ட் பண்ணிவிட்டு திரும்ப அகைன் ரீகன் சிங்கே கொடுத்துட்டு பாக்ஸ்குள்ளே ரன் எடுக்கும்போது ரீகன் சிங் கிராஸ் போடுவார். அந்த கிராஸை வந்து நார்த் ஈஸ்ட் வந்து ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. உடனே யாக்கூப் சில்வஸ்டரே பாலை திரும்பவும் ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் விங்கில் சாங்தே ஃப்ரீயாக இருப்பார், அவருக்கு கிராஸ் கொடுத்தாரு. அதை சாங்தே ரெண்டு டிஃபெண்டர் ஒரு கோல் கீப்பர் எல்லாரையும் தாண்டி சூப்பராக ஒரு ஷாட் அடித்து ஃபர்ஸ்ட் கோலாக கன்வெர்ட் பண்ணிட்டார். அதுதான் சென்னை எஃப்சிக்கு ஃபர்ஸ்ட் லீடாகவும் கிடைச்சி. அடுத்ததாக சென்னை எஃப்சியோட செகண்ட் கோல் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 49th minute தான். இந்த 49th minute வந்து யாக்கூப் சில்வஸ்டரே பாலை ரிசீவ் பண்ணுவார். ரைட் விங்கில் ஃபார்வர்ட் ரன் எடுத்திருந்த ரீகன் சிங் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஷார்ட் பேக் பாஸ் கொடுப்பார். யார்கிட்டன்னு பார்த்தோம்னா, சிடிஎம்ல இருந்த எட்வின் கிட்ட. அந்த டைம்ல எட்வின் வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்து பாலை ரிசீவ் பண்ணிட்டு உடனே ஒரு லாங் பால் போட்டுருவாரு சாங்தேக்கு லெஃப்ட் விங்ல. சாங்தே அவரோட பேஸை யூட்டிலைஸ் பண்ணி பாக்ஸ்குள்ள போயிட்டு ஷார்ட் எடுக்க ட்ரை பண்ணுவார். அதை நார்த் ஈஸ்ட் பிளேயர் அஷ்டிஸ் மேத்தா வந்து ஸ்டாப் பண்ணுவார். ஆனால் அது ஃபவுல் பண்ணி அதை ஒரு பெனால்ட்டியாக கிடைச்சது சென்னை எஃப்சிக்கு. இந்த பெனால்ட்டியை லான்சராட்டே வந்து ரொம்ப கூலாக கன்வெர்ட் பண்ணிட்டார். சென்னை எஃப்சியோட தேர்ட் கோல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா, நார்த் ஈஸ்ட் பிளேயர் மச்சோட வந்து அவங்களோட ஹாஃப்ல பால் பொசிஷனை கொடுத்துருவாரு. எட்வின் அதை ரிட்ரீவ் பண்ணிட்டு டைரக்டா ஒரு லாங் பால் போடுவார். யாருக்குன்னு பார்த்தோம்னா, லெஃப்ட் விங்ல இருந்த சாங்தேக்கு. சாங்தே அவரோட பேஸை யூட்டிலைஸ் பண்ணி பாக்ஸ்குள்ள போயிட்டு ஷார்ட் அடிச்சு கோலை கன்வெர்ட் பண்ணிட்டாரு. இது சென்னை எஃப்சியோட தேர்ட் கோலாக அமைஞ்சது. இதுல முக்கியமான விஷயம் பார்க்கப்பட வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, சாங்தே வந்து அடிச்ச ஃபர்ஸ்ட் கோலும் தேர்ட் கோலும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி இருந்துச்சு. ரெண்டு கோல்லுமே அவர் லெஃப்ட் விங்கோட எண்ட்ல போயிட்டு பாக்ஸ்குள்ள ட்ரிபிள் பாஸ் பண்ணிட்டு டைரக்டா ஷார்ட் அடிச்சு கன்வெர்ட் பண்ணியிருந்தாரு. அந்த ரெண்டு கோலுமே ஒரு கஷ்டமான கோல் தான். ஈஸியான கோல்ஸ் எல்லாத்தையும் விட்ட சாங்தே வந்து இந்த சீசன்ல அடிச்ச மூன்று கோல்ஸ்மே ரொம்ப சூப்பரான கோல்ஸா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நார்த் ஈஸ்டோட பிளேயிங் 11 எடுத்துக்கிட்டோம்னா, கோல் கீப்பரா சுபாஷிஷ் ராய் சௌத்ரி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. அந்த நான்கு டிஃபெண்டர்ஸ் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, அஷ்டோஸ் மேத்தா, டிலன் ஃபாக்ஸ், லேம்பார்ட் அண்ட் பிரவோட் லக்ரா இருந்தாங்க. அண்ட் மூன்று மிட்ஃபீல்டர்ஸ் யார் யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா, சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா கமரா இருந்தாரு, ரைட்ல வந்து அப்புயா, லெஃப்ட்ல வந்து இம்ரான் கான் இருந்தாங்க. அண்ட் அட்டாக்கிங் தேர்ட்ல மூன்று அட்டாக்கிங் பிளேயர்ஸ் இருந்தாங்க. யார் யார் பார்த்தோம்னா, லெஃப்ட்ல மச்சோடோ, ரைட்
ரைட்ல விபி சுஹைர் அண்ட் சென்ட்ரல் ஃபார்வர்டா வந்து டேஷான் பிரவுன் இருந்தாங்க. இப்படி தான் நார்த் ஈஸ்ட் வந்து 4-3-3 அப்படிங்கற ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிருந்தாங்க. பட் தென் அட்டாகிங் கன்வர்ஷன் போகும்போது 4-4-2 கன்வெர்ட் ஆயிட்டாங்க. இதுல ரெண்டு ஃபார்வர்டா வந்து யார் இருந்தாங்கன்னு பார்த்தோம்னா மச்சடோ அண்ட் டேஷான் பிரவுன் இருந்தாங்க. சில சமயம் மச்சடோக்கு பதில் வந்து இம்ரான் கான் வந்து ஸ்வாப் பண்ணி ஆடிட்டு இருந்தாங்க. நார்த் ஈஸ்ட் யுனைட்டடோட கேம் பிளான் அப்படினு பார்த்தோம்னா அவங்க வந்து சென்ட்ரல் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரான கமரா கிட்ட இருந்தா கேம் வந்து ப்ரோக்ரஷனே நடந்துச்சு. அவர் வந்து ரைட் விங் இல்ல லெஃப்ட் விங்க்கு பால் கொடுப்பாரு. அவங்க பாலை வந்து பாக்ஸோட எண்டுக்கு போயிட்டு அங்க இருந்து சென்டர் ஃபார்வர்டான டேஷான் பிரவுனுக்கு கிராஸ் போடுவாங்க. டேஷான் பிரவுன் அதை கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாரு. இது வந்து நார்த் ஈஸ்ட் ட்ரை பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் அட்டாக். பட் தென் இது வந்து ப்ராப்பரா ஒர்க் அவுட் ஆகாதனால நார்த் ஈஸ்ட் வந்து ட்ரை பண்ணியிருந்தா ரெண்டு முக்கியமான அட்டாக்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஒன்று லாங் பால், இன்னொன்று ஃபுல் அண்ட் ஃபுல் கவுண்டர்ஸ். இந்த லாங் பால்ஸ் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதுவும் வந்து கமரா தான் பண்ணியிருந்தார். கமரா வந்து டைரெக்டாக லாங் பால் வந்து லெஃப்ட் விங்கில் இருந்த மச்சடோக்கு போடுவார். மச்சடோ அவரோட பேஸை யூட்டிலைஸ் பண்ணி பாக்ஸ்குள்ளே போயிட்டு டைரெக்டாக ஷார்ட் அடிக்கிறதோ இல்லைனா சென்டர் ஃபார்வர்டாக இருந்த டேஷான் பிரவுனுக்கு கிராஸ் போட்டார். அதை வந்து டேஷான் பிரவுன் கன்வெர்ட் பண்ண முடியலனாலும் இம்ரான் கான் மிட்ஃபீல்ட்லேருந்து டைரெக்டாக பாக்ஸ்குள்ளே ரன் எடுத்து அதை கன்வெர்ட் பண்ணார். லாங் பால் ஒர்க் அவுட் ஆன மாதிரி கவுண்டர்ஸும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருச்சு. இது எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தோம்னா அதையும் காசா கமரா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தார். அவர் வந்து சென்னை எஃப்சி அட்டாக் போகும்போது பாலை இன்டர்செப்ட் பண்ணிவிட்டு பாலை டைரெக்டாக லெஃப்ட் விங்கில் மச்சடோ இல்லைனா இம்ரான் கான் கொடுப்பாரு. ஆர் ரைட் விங்கில் வந்து அப்புயாவும் சுஹைர் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்தாங்க. இதில் இம்ரான் கானும் அப்புயாவும் வந்து அவங்களோட பொசிஷன்ஸை ஸ்வாப் பண்ணி ஆடிக்கிட்டே இருந்தாங்க. இதனால சென்னை எஃப்சியோட டிஃபென்ஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இவங்கள ஸ்டாப் பண்ணுறதுல. இதில் முக்கியமாக யாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா டேஷான் பிரவுன் தான். அவர் வந்து ஃபார்வர்ட்லேருந்து மிட்ஃபீல்டுக்கு ட்ராப் டவுன் ஆகி இந்த கவுண்டர்ஸ் வந்து ப்ராப்பராக கொண்டு போய்கிட்டே இருந்தார். அதனால தான் வந்து நார்த் ஈஸ்ட் வந்து 3 கோல் அடித்து இந்த மேட்சை ட்ரா பண்ணவும் முடிஞ்சது. நார்த் ஈஸ்டோட 3 கோல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோல் வந்து டைரெக்டாக லாங் பால் தான். டிலன் ஃபாக்ஸ் கிட்டேருந்து லாங் பால் வந்து மச்சடோக்கு லெஃப்ட் விங்கோட எண்டுக்கு போச்சு. அவர் பாக்ஸ்குள்ளே போயிட்டு கிராஸ் போட்டார். இதை டேஷான் பிரவுனால் ப்ராப்பராக கனெக்ட் பண்ண முடியல. பட் தென் சென்ட்ரல் மிட்ஃபீல்ட்லேருந்து இம்ரான் கான் வந்து அதை ஹெட்டிங் பண்ணி ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிட்டாரு நார்த் ஈஸ்டுக்காக. செகண்ட் கோல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அது ஒரு கவுண்டரில் தான் வந்துச்சு. மிட்ஃபீல்டில் வந்து காசா கமரா பாலை ரிட்ரீவ் பண்ணிட்டு டைரெக்டாக லாங் பால் போகிறார் யாருக்குன்னு பார்த்தோம்னா சென்டர் ஃபார்வர்டான டேஷான் பிரவுனுக்கு. டேஷான் பிரவுனை என்எஸ்சி போவிச் ப்ராப்பராக மார்க் பண்ணதுனால அவர் அந்த பாலை எடுத்துகிட்டு போய் டைரெக்டாக கோல் அடிச்சார். இப்படி தான் செகண்ட் கோல் வந்துச்சு. அண்ட் தென் தேர்ட் கோல் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம்னா அது வந்து நார்த் ஈஸ்ட்க்கு பெனால்ட்டி கிடச்சி கன்வெர்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பெனால்ட்டி கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதுவும் கவுண்டர் தான் போயிருந்தாங்க. அந்த கவுண்டர் வந்து ப்ராப்பராக சென்னை எஃப்சி ஸ்டாப் பண்ணலை. ஸ்டாப் பண்ணதுனால விஷால் கெய்த் வந்து ஃபவுல் பண்ணிட்டாரு. அதனால நார்த் ஈஸ்ட்க்கு ஒரு பெனால்ட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அதை வந்து மச்சடோ ரொம்ப ஈஸியாகவே கன்வெர்ட் பண்ணிட்டாரு. சென்னை எஃப்சி வெர்சஸ் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் இந்த மேட்ச்சில் கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கீ பாயிண்ட் சாங்தேவோட கேம் பிளே தான். அவர் வந்து 2 கோல் அடிச்சிருந்தாரு அண்ட் சென்னை வந்து 3 கோல் அடிச்சிருந்தாங்க. இந்த 3 கோல்லையுமே சாங்தேவோட இன்வால்மெண்ட் இருந்ததுனால தான் அந்த 3 கோலும் வந்துச்சு. ஒரு பெனால்ட்டியாக இருக்கட்டும் அண்ட் 2 கோல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே அவரோட ஒர்க்கில் இருந்தா வந்துச்சு. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே சாங்தே வந்து ப்ராப்பராக கோல்ஸை கன்வெர்ட் பண்ணாமல் விளையாடிட்டு இருந்தார். ஆனால் லாஸ்ட் மேட்ச்சில் இந்த எல்லா கிரிட்டிசிசமுக்கும் பதில் கொடுத்துட்டார். செகண்ட் கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா சென்னை எஃப்சியோட டிஃபெண்டர் என்எஸ்சி போவிச்சோட கேம் தான். அவர் வந்து லாஸ்ட் மேட்ச் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த சீசன் கொடுத்துருந்தார். சென்னை கன்சீட் பண்ணியிருந்த 3 கோல்ஸுக்கும் காரணம் அவராக தான் இருந்தார். அவர் தான் வந்து டேஷான் பிரவுனை ப்ராப்பராக மார்க் பண்ணதுனால சென்னை 3 கோல்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாங்க. தேர்ட் கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா எட்வினோட கேம் பிளே தான். அவர் வந்து சென்னை அடித்த 3 கோல்ஸில் 2 இன்வால்வ் ஆகியிருந்தார். அதில் 1 வந்து அசிஸ்டும் பண்ணியிருந்தார். ஃபோர்த் அண்ட் ஃபைனல் கீ பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா நார்த் ஈஸ்ட் இந்த சீசனில் லாஸ்ட் 8 மேட்சஸாக வந்து அன்பீட்டன் ரனில் இருக்காங்க. இதில் 7 மேட்ச் வந்து காலிஜ் ஜமீத் அண்டரில் வந்து அன்பீட்டனாகவே இருக்காங்க. அண்ட் லாஸ்ட் மேட்சில் ஒரு பாயிண்ட் எடுத்தது மூலமா ஸ்டில் அவங்க பிளே ஆஃப் ரேஸில் இருக்காங்க. ஒருவேளை லீக் மேட்சஸ் முடியும் போது கோவா, நார்த் ஈஸ்ட் அண்ட் ஹைதராபாத் இவங்க 3 பேரும் ஒரே பாயிண்ட்ஸில் இருந்தாங்கன்னா மோஸ்ட்லி கோவா அண்ட் ஹைதராபாத் தான் பிளே ஆஃப்க்கு போவாங்க. பிஎஸ் வேல்யூ பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பார்த்தோம்னா சென்னையோட சாங்தே தான். அவர் வந்து சென்னை அடித்த 3 கோல்ஸ்லையும் இன்வால்வ் ஆகியிருந்தார் அண்ட் 2 கோல்ஸும் அடிச்சிருந்தார். ஸோ அவர் தான் பிஎஸ் வேல்யூ பிளேயர் ஆஃப் த மேட்ச். சென்னை எஃப்சி வெர்சஸ் நார்த் ஈஸ்ட் யுனைட்டோட ஃபுல் டைம் ஸ்டாட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ரெண்டு டீமுமே 50-50 பொசிஷன் தான் வச்சிருந்தாங்க. ரெண்டு டீமும் ஆளுக்கு 3 கோல்ஸ் தான் அடிச்சிருந்தாங்க அண்ட் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த டிரா வந்து ரெண்டு டீமுக்கும் ஒரு டிசர்விங் ரிசல்ட் தான். சென்னை எஃப்சி வெர்சஸ் நார்த் ஈஸ்டோட இந்த மேட்ச் பற்றின உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் பிளாக் ஷீப் ஸ்போர்ட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக சென்னை எஃப்சி 21 கேரளா பிளாஸ்டர்ஸ் கூட விளையாட போகிறாங்க. அந்த சதன் டர்பியோட ப்ரிவியூ அனாலிசிஸில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் பை ஃப்ரம் தினேஷ் கோவிந்த சுவாமி. ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்களோட சார். என்னென்ன ஷார்ட் ஹேர்ஸ்டைல் வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்டிங்ல இருக்கு, ஆண்களும் அழகு குறிப்பை பற்றி தெரிந்து கொண்டு பயன்பெற பாருங்கள். சரண் லைஃப்ஸ்டைல் ஒன்லி ஆன் பிஎஸ் வேல்யூ. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும், 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் பிஎஸ் வேல்யூவில்.